ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. குருச்சரணம் எனது எனர்ஜி பிள்ளைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன சொல்லி கொடுக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு புது கிளாஸே ஆரம்பிக்கிறவங்களுக்காக, அது என்னென்னா இஜிப்சியன் காட்டோஷ் அப்படின்னு அது பேர். எகிப்துக்கு நான் போயிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் 25 வருஷமாக நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிட்டுருக்குறோம். இது வந்து ஒரு டிவினேஷன் அப்படின்னு சொல்கிறேன். டிவினேஷன்னா ஜோசியம்னு சொல்லிட முடியாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இதை வந்து நம்ம வந்து மெடிடேஷன் பண்ணுறதுக்கு அந்த கார்டை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது எல்லாத்தையும் சொல்கிறது தான் டிவினேஷன் அப்படிங்கிற மீனிங், புரிஞ்சிச்சுங்களா? இப்போ இந்த கார்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது பேர் தான் இஜிப்சியன் கார்டோஷ். இஜிப்சியன் காலத்தில் 5000 வருஷத்துக்கு முந்தினது இதெல்லாம். இப்போ இதில் வந்து 25 கார்டு இருக்கும் கண்ணுங்களா. 25 கார்டு என்ன பண்ணுன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும். அது எல்லாம் நமக்குள்ளே உள்வாங்கணும். நம்ம செல்லுக்குள்ளே வாங்கிட்டோம்னா ஹரே ஹரே இந்த வேர்ல்டு தான், சூப்பர் சூப்பர் ஆயிடுவோம். அப்போ இந்த 1 to 9 நம்பர் இது வந்து எப்படி எடுத்தோம்னா, 1, 2, 3 எடுத்துக்கிட்டா 1 to 9 நம்பர்ஸ் என்ன, எகிப்து நாட்டு தெய்வங்களை குறிக்கிறதா இருக்கும் அந்த 1 to 9. அப்புறம் 10, 11, 12, 13, 14 எல்லாம் பஞ்சபூதங்கள், பூமி, காற்று, நெருப்பு, அதுக்கப்புறம் நீர், ஆகாயம், அதுகளை மாதிரி குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது என்னென்னா 15 to 25 கார்டு சொன்னேன் இல்லையா. உலகில் உள்ள பிற சக்திகள் எல்லாத்த பற்றியும் அது பேசும். நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும் அதை பற்றி பேசுகிறது தான் இந்த கார்டுடைய இது. அப்போ இந்த கார்டை வச்சு எதுங்க பண்ணுறது அப்படின்னா, மெயினாக இந்த கார்டில் நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்த முடியும். நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்த முடியும். இது நம்முடைய நிகழ்காலம், எதிர்காலம், அதுக்கப்புறம் வந்து கடந்த காலம் எல்லாத்தையும் வந்து நமக்கு இது வந்து உணர்த்திடும். இப்போ உடல் நோயினுடைய, இப்போ இதை வச்சுக்கிட்டு நாங்கள் போவோம். நான் என்றைக்குமே எந்த எங்கே ஒரு டெஸ்ட் பண்ண எதுக்கு போனாலும் சரி, நாங்கள் தோத்தை உள்ளே வச்சுட்டு போயிடுவோம். அப்போ போகிறப்ப டயக்னோசிஸே மாறிடும். உண்மையிலேயே அப்படிம்பாங்க. சரி, நோய் இருக்கவங்க இதை கொண்டு போவாங்க, கொஞ்சம் இருக்கமாக இருக்குது, அடுத்து வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் போன பதிப்பில் போட்டிருக்கேன். கண் வந்து சரியாயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லை, அவங்களுக்கெல்லாம் தோத்தத்தை நாங்கள் அமைச்சிருப்போம். அவங்க வந்து என்ன, இந்த ஹீலிங்கில் வந்து தோத்து வச்சு ஹீலிங் பண்ணுவோம், அவங்க கண் நல்லாயிடும். அதே மாதிரி கண் நல்லான மாதிரி இதில் டாக்டர்ஸ் அசந்து போகிற அளவுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்துடும், புரிஞ்சிச்சா? மெயினாக என்னென்னா, தோத்துங்கிற காடு நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆன்மாங்கிறது என்னது? இட் இஸ் வித் ஸ்பிரிட்ஸ், இட்ஸ் வித் அவர் வாட் யூ கால் சோல். சோலோட சேர்ந்து இது வேலை செய்கிறது. சோல், ஸ்பிரிட், எவ்ரி திங், எவ்ரி மேன் பார்ன் வித் அ ஸ்பிரிட் இல்லையா. எல்லோரும் காமன் ஒரு சோல் இருக்குது. இதில் வந்து சரி பண்ணுறது தான் இந்த என்ன சொல்கிறேன்னா, தோத்துங்கிற கார்டு. தோத்துங்கிறது வந்து கிடூசியஸ் அப்படிங்கிற பேர், எங்கள் மெடிக்கல் சிம்பிள் இது. அதனால் நம்ம எங்களுக்கு அந்த காலத்து இதெல்லாம் எதுவும் தெரியாமே தான் படித்து வச்சுருக்கோம். இப்போ தான் அதனுடைய உன்னதங்கள் புரிய ஆரம்பிச்சிருக்கு. கிடூசியஸ்ங்கிறது இதனுடைய இது. அது மட்டும் இல்லை, நோய் தானாகவே சரியாகக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு இந்த கார்டில். இந்த கார்டில் வேறு என்ன நம்ம செய்யலான்னா, டெய்லி இந்த கார்டு நீங்கள் கையில் வச்சுக்கணும். இது 5வது நம்பர் கார்டு. இந்த கார்டு அப்படி கையில் வச்சு இதை பார்க்கணும். பார்த்துட்டு யூ வில் டாக் டு த கார்டு, தோத், ஐ ரியலி லவ் யூ. ஓகே, தோத்து த ஒன் அமங் த காடஸ் ஆஃப் த ஈஜிப்ட், புரிஞ்சுங்கதா? அங்கே இருக்க கடவுள்களில் ஒன்று தோத்து. இது வந்து எனக்கு வந்து நீ வந்து என்னை வந்து வகைப்படுத்து, எனக்கு வந்து என் ஆன்மாவிற்கு வந்து சுத்தப்படுத்து. அது மட்டும் இல்லை, எனக்கு என்ன வியாதி இருந்தாலும் அதை சரி பண்ணு. அது எங்கே யாருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் யார் கொடுப்பா அப்படிங்கிறத சொல்லிடும். சரி, அது ஒன்றுமே இல்லாமே நம்மளை ஆக்கிடும். அப்போ என்ன பண்ணணும், இதை மெடிடேஷன் பண்ணணும். இதை கையில் இந்த மாதிரி இடதுகையில் இப்படி வச்சு, இப்படி வலதுகை வச்சு, இந்த கையை அப்படி சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லை இப்படியே வச்சுக்கோங்க, இது ஈஸியாக இருக்கும். கிராஸ் அப்படி வச்சு நம்மளுடைய சோலார் ப்ளெக்ஸஸில் கையை வச்சுக்கிட்டு, தோத் ப்ளீஸ் ஹெல்ப் மீ, புரிஞ்சுதா? அப்படி நீங்கள் டெய்லி தியானம் பண்ணுறீங்க. அப்படியே இல்லாட்டாலும் தொடைக்கு மேலே வச்சு அப்படி கையை வச்சு அந்த மாதிரியும் தியானம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தலகாணி கடியில் வச்சு படுத்துக்கலாம். தியானம் பண்ண 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 தோத் வில் கம் அண்ட் கிவ் த ஆன்சர் டு யூ, உங்களுக்கு அது பதிலை கொடுக்கும்.
புரிஞ்சுதா? சாதாரணம் இல்லை தோத்து, தோத்துன்னு கூப்பிட்டாலே போதும், புரிஞ்சுதா? தோத்துன்னு கூப்பிட்டாலே போதும். இதோடு என்ன பண்ணுவீங்க, இந்த தோத்துக்கு போகிறப்ப நம்ம என்ன பண்ணோம், நம்மளுடைய பாஸ்ட்ரவர் மெடிசினும் சேர்த்து யூஸ் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய என்ன பண்ணுவீங்க, சின்முத்திரை, சின்முத்திரை வச்சு தோத்தை வச்சு சின்முத்திரை எப்படி வச்சுப்பீங்க, சின்முத்திரை வச்சுக்கிட்டிங்கனாலும் தோத்தை வச்சு சின்முத்திரை வச்சுக்கிட்டாலும் என்ன ஆயிரும், நமக்கு வேணுங்கிற அளவுக்கு என்ன பண்ணும், செய்திகள் கிடச்சிரும். சின்முத்திரை வந்து நம்ம பிரெயினோடு சேர்ந்தது, அதனால் என்ன பண்ணும், நமக்கு என்ன செய்திகள் தேவையோ அதை கொடுத்துரும். ஸோ ஒரு முத்திரை ஒரு இது, அப்போ எல்லாத்தையும் கலக்கிறோம். கலத்துக்கிட்டோம்னா இந்த தோத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் என்னோலமும் சாதிக்கலாம், புரிஞ்சிச்சிங்களா? ஒரு கார்டு இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கு 25 கார்டை பற்றி பேச போகிறேன், புரிஞ்சா? 25 சராம்சத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் இதை வச்சுக்கிட்டு எப்படி அடுத்தவங்களுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க, எப்படி உங்கள் வாழ்க்கையில் இதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் பத்திரமாக வச்சுருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் நோட்ஸை. ஓ தோத்து அப்படின்னா இது அப்படின்னு கார்டு நம்பர் 5 சொல்லியிருக்காங்க அம்மா, அப்படி ஓனாக நான் சொல்லிட்டு போவேன். நான் சொல்லிட்டு போனேன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எந்த காரணம் கொண்டு என்ன பண்ணக்கூடாது, மறந்துட முடியாது. நீங்கள் காடை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை பற்றி பேச, நீங்கள் வந்து செஞ்சு அதை வச்சு நம்ம விளையாட முடியும். அந்த பாதி இப்படி வந்திருக்குன்னா இப்போ பார்க்குறவங்க எல்லாருக்கும் ப்ராஸ்பெரிட்டி வரும்னு அர்த்தம். எஸ் தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங் இந்த. நான் இப்போ என்ன, நான் சும்மா பேசிட்டு பிள்ளைகளுக்கு என்ன காடு வருதுன்னு பார்க்கலான்னு டக்குன்னு எடுத்தேன். பாருங்கள், அர்த் அர்த் ஃபார் மணி. இதை பார்க்குற அத்தனை பேர் பணம் வரும், நம்ம பண்ணுங்களா பார்த்துக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. யூ வில் கெட் மணி சடன்லி. எப்படியோ வரும் பணம் வரும் இல்லை. அந்த காடை பா, நான் உங்களுக்காக கேட்டேன், இப்போ கேட்டு நான் இப்போ எடுத்தேன், திரும்பவுமே அறுத்து வந்துருச்சு. ஆச்சரியம் என்ன, அறுத்து வந்திருக்கு. அப்போனா பணம் வரும்னு அர்த்தம். இந்த மாதிரி டிவினேஷனில் 1 கார்ட் பொசிஷன், 2 கார்ட் பொசிஷன், 3, 12 அப்படி நிறையா இருக்குது. அது அப்புறமா நான் சொல்லித்தருவேன். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது தோத்து, புரிஞ்சுக்கணும். தோத் புரிஞ்சிச்சா? தோத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய என்ன மென்டராக எடுத்துக்கிறீங்க, உங்களுடைய கடவுளாக எடுத்துக்கிறீங்க. எனக்கு தான் இத்தனை கடவுள் இருக்காங்களே, எல்லோரும் இருக்கட்டும் சாமி, பிரியாணியும் சாப்பிட்றோம், பாஸ்தா சாப்பிட்றோம், எவ்வளவுமோ சாப்பிட்றோம்ல, அது மாதிரி தான் தோத்து. என்ன தோத்தை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, தோத்து வில் ஹெல்ப் யூ அ லாட், புரிஞ்சிச்சா? எடுத்து டெய்லி கையில் வைக்கணும், டெய்லி அது கூட பேசணும், டெய்லி அது கூட மெடிடேட் பண்ணுறோம், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அப்போ தோத்து வீட்டில் கைடியும். ஸோ நம்பர் 1 இஸ், உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், இன்றைக்கி தோத்தில் ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் ஐ லவ் தோத். எங்கே போனாலும் தோத்து இல்லாமல் எந்த ஆஸ்பத்திரியும் போகாதீங்க, எந்த பிளட் டெஸ்ட்டுக்கும் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தோத்து வந்து நானே வந்து இப்படி இப்படி சட்டக்குள்ளேயே வச்சுட்டு போயிடுவேன், அது மாதிரி நீங்களும் எடுத்துகிட்டு போங்க. தோத்து கார்டு இதனுடைய சம்மந்தப்பட்ட எதுவுமே, நாங்களாம் 26 தோஞ்சு போனவங்க, அதனால் எனர்ஜினஸ் இஸ் த கேரண்டீட் பர்சன் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ அவங்கள்ட்ட வந்து இதை பற்றி கேட்டிங்கன்னா அவங்க முழுவதும் சொல்லுவாங்க. சம்படி போனஸ் இப்போ லோக்கலாக இருக்கவங்க வந்து நேரடியாகவே வந்து அதை பற்றி கேட்டு நீங்கள் பயனடையலாம். அப்படி இல்லாதவங்க நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து கேட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. அது அடுத்தது 25 கார்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அதனுடைய மொத்தமும் உங்களுக்கு புரியும். அது புரிஞ்சிச்சா? வியாபாரத்துக்குலாம் பேசலக்கண்ணா, தெரியாது ஐம் டாக்கிங், ஓகே சரி. அடுத்தது இப்போ இந்த காசுலாம் வச்சேன்னா என்ன உணவும் பண்ணலாம் கண்ணுங்களா? வெளிநாட்டுக்கு போகிறீங்களா, இங்கே பிரச்சனையா, அந்த பிரச்சனையா, இந்த பிரச்சனையா, எல்லாத்துக்கும் இதில் வழி இருக்குது. எல்லாத்துக்கும் சூப்பர் சூப்பரான ஆன்சர் கிடைக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்ஸிபிஷன் காட்டுவோம்னா எல்லாருக்கும் அப்பா இதை வச்சுட்டு விளையாடி இருக்காங்க என் பிள்ளைங்கள்லாம், புரிஞ்சிச்சிங்களா கண்ணுங்களா? அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லோரும் ஒரு ஸ்டடீஸ் ஆரம்பித்தோம்னா ரெகுலராக பாருங்கள். எனக்கு இன்னொன்று, இதை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்ணுங்களா. எல்லோரும் என்ன கேட்குறாங்க, அம்மா ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா, நான் யூஸ் எல்லாம் நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் என்ன சின்ன பொண்ணா, அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இருக்குது இல்லையா? ஐ எம் ஆல்சோ யோ எல்டர்லி பர்சன், நீங்கள் தானே இதெல்லாம் பார்த்துக்கணும், சப்ஸ்கிரைப் ஃபீட், அப்போ தான் உங்களுக்கு அதை பற்றின இது வரும். உங்களுக்கு புரிஞ்சுதா கண்ணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல், ஓகே, ஆல் தி பெஸ்ட் மை சில்ட்ரன், குட் லக் கண்ணுங்களா. இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786.